சத்குருவே சரணம். உனக்கு வேண்டியதை என்கிட்ட கேட்டுட்டல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் சாமி. நடக்குமா நடக்காதான்னு நீ யோசிக்க தேவையே இல்லை. உனக்கு வர வேண்டிய நேரத்தில் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். மற்றவங்க உண்மையிலே என்ன பழிய சொன்னாலும் கவலைப்படாத. உன் கூட இருக்கிறது உன்னோட சத்குரு அப்பா. என்ன மீறி வேற யாராலுமே உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கவே முடியாது. மனசில் இருக்க சங்கடங்களை மறைச்சிட்டு எத்தனை நாட்கள் தான் சாமி வாழ்றது? உன் மனசில் இருக்க நிம்மதியை எப்போவோ தொலைச்சிட்டேன். ஏன் சாமி? அமைதி வெறும் வார்த்தையில் இருக்குதே தவிர உன் மனசில் இல்லையே சாமி. வெளியே சொன்னால் கௌரவம் போயிடணும்னு நினச்சி மனசில் புட்டின விஷயங்கள் இன்றைக்கி உடம்பையும் சேர்த்து பாதிச்சு இந்த நிலைக்கு உன்னை தள்ளியிருக்கு. ஏன் சாமி? இதையோ இழந்துட்ட மாதிரி பழி தவிச்சிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகம் மாதிரி நகர்த்தி வந்துக்கிட்டே இருக்க, சரிதானே சாமி? இப்பெல்லாம் நீ மெல்ல மெல்ல தளர்ந்து வந்துக்கிட்டே இருக்க. என்னை புரிஞ்சுக்கிட்டே என்னோட மனசை தேத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படுற. மனசில் தவிச்சிக்கிட்டே இருக்க. ஏன் சாமி? கவலைப்படாத சாமி. உன்னை தேத்துறதுக்காகவும் உனக்கு உதவி செய்கிறதுக்காகவும் இதோ உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். உன் கூடவே நான் எப்பவும் இருப்பேன். இந்த விஷயத்திலையும் அவசரமும் பதட்டமும் படாத சாமி. நிதானமான அணுகுமுறையை நீ கடைபிடிக்க வேணும். உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நீ நினைச்சது உன்னோட கையில் கிடைக்கும். காலம் மாறும், காட்சிகளும் மாறும், வாழ்வும் மாறும். நான் இருக்கேன் உன் கூட. நான் இருக்கும்போது எதுக்கு சாமி பயப்படுற? உன்னோட துக்க நாட்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இனி நிம்மதியான நாட்கள் உன்னை தேடி வரும். உன்னையும் சுலபமாக எடுத்துக்கிட்டு நடக்க போகிற நிலைக்கு வரதா நீ போகிற. உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். இது உன்னோட சத்குரு அப்பாவோட சத்திய வாக்கு. என்னோட அனுமதி இல்லாமல் மரணம் கூட உன தொட முடியாது. அதிசயம் வந்துக்கிட்டு இருக்க சாமி. என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையை உனக்கு கூடிய சீக்கிரமாகவே நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்க சாமி. மகிழ்ச்சியை பெற தயாராக இரு. வாழ்க்கையில் மிக மோசமான காலகட்டத்தில் என்னை விட்டு விலகி போகிற மாதிரி நீ நினைக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் சாமி. ஏன்னா நீ என்னோட குழந்தை. இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நான் அங்கே இருப்பேன். உன்னோட அன்பு யாருக்கு பலமோ, உன்னோட வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன்னோட மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ, உன்னோட பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ, அவங்க தான் உனக்கு உண்மையான உறவு. இந்த மாதிரி ஒரு உறவு உனக்கு கிடைச்சிச்சின்னா இந்த உறவை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாத. எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த உறவை விட்டுட்டு போயிடாத. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு உறவு உன்னோட வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்பவே கடினம். உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் மாறும் சாமி. ஆனால் ஒரே நாளில் மாறிடாது. இதை நீ எப்பவும் மறந்துடாத. நிச்சயமாக உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக அமையும், நிம்மதியாக இருக்கும். கவலையே படாத. உன்னோட சத்குருப்பை என்னை நம்பி என்னோட இடத்துக்கு நீ வந்துட்டனா எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஆரம்பத்தில் நான் உனக்கு செய்கிற விஷயங்கள் கசப்பாக தான் தெரியும். ஆனால் போக போக தான் தெரியும் அந்த விஷயங்கள் எவ்வளவு இனிப்பாக மாறும்னு. அதே மாதிரி தான் இப்போ நீ என் மேலே கோபமாக இருக்க. ஏன் சாமி? நீ நினச்ச விஷயங்கள் நடக்கலைன்னு. ஆனால் போக போக உனக்கே புரியும் எதனால அந்த விஷயங்கள் நடக்காமல் காலதாமதமாச்சுன்னு. கவலையே படாத. நீ நினச்ச விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். சீக்கிரமாகவே அந்த காலம் வரும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். என்னோட அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என்னோட குழந்தை நீ. எதுக்காகவும் யாருக்காகவும் நீ அழக்கூடாது. சந்தோஷமா வாழு சாமி. எல்லாமே ஒரு நாள் மாறும். கூடிய சீக்கிரமாகவே அந்த மாற்றம் உன்னோட வாழ்க்கையில் வரும். உன் கூடவே உனக்கு துணையா உன்னோட சத்குரு அப்பா எப்பவும் நான் இருப்பேன்.